ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இந்த சூப்பர் ஜம்ப்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது கன் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக ஜம்ப் ஏரில் அப்படியே சூப்பராக ஒரு மாசான ஒரு ஸ்டைலிஷான ஒரு இது ஒன்று பண்ணும் பார்த்து, அதை பார்த்துங்க. வீடியோவில் வர மாதிரி தான் பண்ணுவோம்ல. இது வந்து எப்படி பண்ணுறது நிறைய பேர் தெரியாமல் இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அது முன்னாடி நம்ம சேனல் யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் வச்சுங்க. தொடர்ச்சி நம்ம வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜம்ப் வரத்துக்கு இப்போது ஒரு கீழே போட்டு காமிச்சிருப்பாங்க, 1 2 3 அந்த மாதிரி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து வெப்பன் சுவிட்ச் ஆகிட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஜம்ப் பட்டன் ஆகிட்டு உடனே, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே நீங்கள் இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா சூப்பராக மாசாக நீங்கள் அப்படி ஜம்ப்லேயே இந்த மாதிரி கன்று கையில் வரும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது தொடச்சா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும். அதாவது நீங்கள் எனிமி அடித்த உடனே உங்கள் கையில் கன் இல்லாமல் போயிடும். என்னால் கையில் அடித்தா கன்னில் அடித்தான்றதே தெரியாத அளவுக்கு சூப்பராக ஒரு அடி விழுந்திருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், இதில் வந்துட்டு அப்படியே சொல்கிறேன். ஏன்னா இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். அதாவது நீங்கள் அப்படி அடித்த உடனே கன் சுவிட்ச் ஆகிடும். அது மறுபடியும் நீங்கள் அந்த பட்டன் ஆயிடுங்க, கன் சுவிட்ச் பட்டனை ஆயிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இது தொடர்ச்சியாக நீங்கள் பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜம்ப்பு இந்த கன் சுவிச் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு ஒரு மூமெண்ட் ஸ்பீடு அண்டு இந்த ரொட்டேஷன் ட்ராக் இது எல்லாமே அசால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். இது மொத்தமே நான் சொல்கிறது எல்லாமே 2 finger பிளேயருக்கு தான். ஏன்னா 3 finger நான் எனக்கே ஆட தெரியாது 3 fingerல. ஆனால் நான் 2 finger 3 finger பிளேயர் அளவுக்கு ஆடுவேன், அது உங்களுக்கும் தெரியும். பார்த்துங்க, இந்த மாதிரிலாம் ஹெட் ஷாட் மரணம் ஆடிடலாம். ஏன்னா ஸ்விட்ச் பண்ணி கன் ஸ்விட்ச் பண்ணி ஆடும் போதெல்லாம் ஹெட் ஷாட் பக்காவாக விழும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கன் ஸ்விட்ச் பண்ணி ஆடுறதுக்கு பழகுங்க. இப்போ அப்படியே ஓடுறமா ஓடும்போது சட்டுன்னு அப்படி தூக்கிட்டு ஹெட் ஷாட் விழுந்துடும். இது எல்லாமே கன் ஸ்விட்ச் பண்ணுற விதை தான். நீங்கள் கன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு கற்றுக்கலாம், கண்டிப்பாக கற்றுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை அப்படியே நோபு நிகுபுன்னுலாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே புளிச்சுன்னு ஒரு ஹெட் ஷாட் ஒன்று போட்டு விடுங்க, 1 tab 1 vs 1 வச்சு நீங்கள் அழகாக தீர்த்துக்கட்டுங்க. நான் தீர்த்துக்கிட்டுங்கன்னா அப்படி எதுவும் சொல்ல வரல, நீங்கள் சும்மா ஒரு கேமில் உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ சாடுவீங்களா, நீங்கள் பண்ணிட்டே என்னடா நோ பண்ணு சொன்னேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வெறுப்பேற்றலாம். அதனாலேருந்து நீங்கள் இந்த இதுவும் நீங்கள் கற்று வச்சுங்க. கன் ஸ்விட்ச் பண்ணுறது அந்த இந்த ஏரில் இந்த மாதிரி பொசிஷன் வந்துச்சுனாவே உங்களுக்கு வேறு லெவல் தான். அதாவது ஆப்போசிட் ஜம்ப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஜம்ப் வரும். உங்களுக்கு எந்த பக்கத்தில் எனிமி இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வந்து நல்லாவே நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அதாவது எப்படி நீங்கள் வந்து இதை முதல்ல கற்றுக்கணும்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கன்னை சுவிச் பண்ணி ஜம்ப்பு, மறுபடியும் கன் சுவிச் பண்ணி ஜம்ப்பு, மறுபடியும் கன் சுவிச் பண்ணி ஜம்ப்பு, அதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இது சும்மா நீங்கள் ட்ரைனிங் மேட்ச்சில் கூட நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துங்க. ட்ரைனிங் க்ரௌண்டில் பெரும்பாலும் அதிகமாக ஆள் இருக்க மாட்டானுங்க, அப்படியே இருந்தாலும் நீங்கள் அவங்களை பொழிச்சுன்னு அடிச்சு விட்டுடலாம். அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் மேட்ச் வரதுக்கு முன்னாடியே உள்ள ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கன் எடுப்போம் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து இது மொத்தத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அந்த ரெண்டு பட்டனும் வந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் இதுவாகும். ஏன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் இறக்கணுக்காலம் சரி, ஜஸ்ட் ஒரு 6 months முன்னாடி கூட யாரா இறக்கிருப்பீங்க, புதுசாக இருப்பீங்க. அப்படி 6 months முன்னாடி இறக்கிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கூட இந்த மாதிரி இது பழகாது சீக்கிரத்தில் செட்டிங்ஸு. அண்ட் இல்லை ப்ரோ, நான்லாம் வருஷக்கணக்காக விளையாடிட்டுருக்கேன், ஃப்ரீ ஃபயர் வந்த காலத்துலேருந்து விளையாடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி யாரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இது பழகாது சீக்கிரத்தில், சீக்கிரத்தில் பழகாது. ஆனால் ட்ரை பண்ண கண்டிப்பாக வரும். ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் எத்தனையோ அப்படி வச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாமே நீங்கள் சமாளித்து ஆடிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து சின்ன இது தான். நீங்கள் வந்து நம்மளோட கஸ்டமைச்சுவிட்டி இல்லை சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கான சென்சிட்டிவிட்டி ஆக்கணும்னாலும் அது வந்து ஒரு ஆப் மூலமாக நீங்கள் பண்ணுறதை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த ஹெட்ஸ்டார்ட் ஆப் பற்றி நீங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கான சென்சிட்டிவிட்டி. அண்டு உங்களுக்கான இந்த கஸ்டமைச்சுவிட்டி மட்டும் எந்த மாதிரி வச்சுங்கன்னால்தான் இது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ யூஸ் நல்லாயிருக்கும். அதாவது சூப்பராக நீங்கள் கன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஓ, இது ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி கன் ஸ்விட்சை நீங்கள் ஒரு இடத்துல வச்சு நீங்கள் ஆடிட்டுருக்கீங்கன்னா அதே கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்க. அது வந்து ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே டைமில் ஏற்றுற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட 0.5 செகண்டுக்குள்ளே நீங்கள் கன் ஸ்விட்ச் பட்டனையும் ஜம்ப் பட்டனையும் ஏற்றுற மாதிரி வரும். அப்போ பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு ஜம்ப்பு சூப்பரான மாசான ஜம்ப் ஒன்று வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனல். நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் ஃப்ரீ ஃபயர் பற்றி. அண்டு வேறு எதுவும் இல்லை, இந்த வீடியோவில் இவ்வளோ தான் வந்து இது பண்ணலான்னு வந்தேன். அண்டு வேறு என்ன உங்களுக்கு என்ன வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு ஒன்று கூட போய் பார்த்துட்டு வாங்க, வேறு எதுவுமே சொல்ல வரல. ஓகே கைஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.